புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மற்றும் இ பைக் ஆகியவற்றுக்கு வாடகை விதிப்பதை அரசு உடனடியாக தடை செய்ய கோரி 500 மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தற்போது சட்டமன்றம் நோக்கி பேரணி சென்று கொண்டிருக்கின்றனர். அது சுற்றுலா நகரமா புதுச்சேரிக்கு நாளொன்றுக்கு 1000 சுற்றுலா பயணிகள் வந்து சேர்ந்தனர். இவர்கள் விரும்பி செல்லக்கூடிய ஆட்டோவில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மற்றும் இ பைக் ஆகியவற்றை வாடகை விடுவது தற்போது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணிகளும் அதில் விரும்பி செல்கின்றனர். நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் முதல் தங்களுக்கு பிடித்த இருசக்கர வாகனத்தை அவர்கள் எடுத்து நாள் முழுவதும் சுற்றக்கூடிய நிலையில் ஆட்டோவில் சென்றால் குறிப்பிட்ட சில கிலோமீட்டர்களுக்கே அதிகப்படியான பணம் வசூலிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து கடற்கரை சாலைக்கு வருவதற்கு கூட 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு 300 ரூபாய்க்கும் அதிகமான கட்டணம் ஆட்டோக்கள் விதிக்கின்றன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் இந்த இருசக்கர வாகனம் மற்றும் இ பைக்கை வாடகைக்கு நகரம் முழுவதும் வலம் வருகின்றன. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் இந்த இ பைக் மற்றும் இருசக்கர வாடகை எடுத்து செல்வதன் காரணமாக ஆட்டோ தொழிலாளர்களுடைய இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், இதன் காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 5000 மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களின் குடும்பம் பாதிக்கப்படுவதாக கூறி கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டப்பேரவை முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆட்டோ தொழிலாளர்கள் ஒரு மனுவை அளித்தனர். அதில் இந்த இருசக்கர வாகனம் மற்றும் இ பைக்கை வாடகை விடுவதை அரசு தடை செய்ய வேண்டும், இவர்களுக்கென்று ஆட்டோ தொழிலாளர்களுக்கான நலவாரியம் அமைத்து அவர்களுக்கு 4000 தீபாவளி பண்டிகைக்கான அந்த பணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுவை அளித்தனர். ஆனால் அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தார். ஆட்டோ தொழிலாளர்கள் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் தங்களது கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும், அரசு ஏற்கனவே நிர்ணயித்த கட்டணத்தின்படி அவர்கள் இந்த மீட்டர் பொருத்தி ஆட்டோக்களை இயக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். ஆனால் அவர்கள் மீட்டரை பொருத்தி எல்லாம் தங்களது வாகனத்தை இயக்க முடியாது என்று கூறியிருந்த நிலையில் முதலமைச்சரும் இந்த விஷயத்தை தான் பரிசீலிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தேன். இன்று 5000 மேற்பட்ட ஆட்டோக்கள் புதுச்சேரி இயங்கும் நிலையில் பெரும்பாலான ஆட்டோ தொழிலாளர்கள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இன்று ஒரு நாள் முழுவதும் பெரும்பாலான ஆட்டோக்கள் இயங்கினால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும், அதில் 4000 இந்த தீபாவளி தொகையாக வழங்க வேண்டும். அதே போல இ பைக் மற்றும் இருசக்கர வாகனத்தை வாடகை விடுவதை முற்றிலுமாக அரசு தடை செய்ய வேண்டும். மேலும் ஸ்பாட் ஃபைன் விதிமுறையை தற்போது ஆட்டோக்களுக்கு நடைமுறைப்படுத்துகிறேன், அதை அரசு தற்போது அந்த ஸ்பாட் ஃபைன் விதிப்பதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அவர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது நெல்லித்தோப்பு சந்திப்பிலிருந்து சட்டமன்றம் நோக்கி 500 மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் பேரணியாக வருகின்றனர். 500 மேற்பட்ட ஆட்டோக்களுடன் தற்போது அவர்கள் குடும்பத்தினர் என ஆட்டோ தொழிலாளர் 500 மேற்பட்ட தற்போது சட்டமன்றம் நோக்கி பேரணியாக வந்து கொண்டனர். அவர்கள் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் இருந்து புஷி வீதி மகாத்மா காந்தி சாலை வழியாக சட்டமன்றம் நோக்கி தற்போது பேரணி நடைபெற்றுள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு நாள் முழுவதுமாக இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் போராட்டம் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் பெரும் சிரமத்திற்கும் உள்ளாகி இருக்கின்றனர்.